ஹலோ கார்டனர்ஸ், இந்த வீடியோ எதுக்காகனா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே பெஸ்ட் கிட் கார்டனருக்கான அவார்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா வீடியோஸ் வந்திருந்தது, அதிலிருந்து சூஸ் பண்ண பெஸ்ட் கிட் கார்டனர் இவங்க தான் சௌமித்ரா ஃப்ரம் பெரம்பலூர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்லிகை செடி. இவர் இந்த சீசனுக்காக தான் வந்திருக்காரு. இப்போதான் இனிமேல் தான் இந்த சீசன் ஃபுல்லாக பூ பூத்தி எங்க வச்சிருக்க போறாரு. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா செடி. டெய்லி எங்கள் வீட்டில் புதினா செடி புதினா இந்த இலையை வச்சு தான் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை மிளகாய், இது வந்துட்டு வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஊசி மிளகாய். இவர் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா காய்ப்பாரு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கொடி. இவர் வந்துட்டு இவரோட லைஃப் டைம் இப்போ முடிய போகுது. இவர் லாக்டவுன் அப்போ எங்களுக்கு நிறைய காய் கொடுத்து எங்களுக்கு வந்துட்டு இவர் அப்புறமேட்டு சன்லைட் எல்லாம் வந்துட்டு கீழே விடாமல் மற்ற செடிங்களுக்கு இவர் தான் பாதுகாப்பாக இருந்துட்டு இருந்தார் சம்மர் சீசனில். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேட் நெட்டே போட்டிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு குட்டி மரம், சப்போட்டா மரம். இவர் இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டுருக்காரு. வளர்ந்தோன்னே எங்களுக்கு காயெல்லாம் நிறைய காய்ச்சி தருவார். இவர் பார்த்தீங்கன்னா கொடமிளகாய் செடி. இவர் இப்போதான் வளர்ந்து எங்களுக்கு பூ பூக்கிற ஸ்டேஜில் வந்திருக்க மட்டும் வச்சுருக்கு. தென் இட் இஸ் தண்டு கீரை, சகப்பு தண்டு கீரை. இது தேர்ட் ஹார்வெஸ்ட் எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே டூ ஹார்வெஸ்ட் எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி. எங்களுக்கு இது வந்துட்டு எக்கச்சக்கமான காய் கொடுத்துச்சு. தென் இவரோட லைஃப் டைம் இப்போ முடிஞ்சிடுச்சு. இந்த சம்மர்னால இவர் கொஞ்சம் டல் ஆகிட்டார். நெக்ஸ்ட் இவர் வேறு தான் பண்ணணும். இதிலெல்லாம் விதை போட்டு வச்சுருக்கோம். இவர் யாரான்னு தானே பார்க்குறீங்க. நம்ம விக்ஸு ஹால்ஸ் எல்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்காகவே இங்கே என்ன வந்திருக்கவர் தான் விக்ஸ் துளசி. இதெல்லாம் சும்மா இப்படி ஒரு இலைக்கிள்ளி வாயில் சாப்பிட்டு பார்த்தாலே போதுங்க, செம்ம ஃப்ளேவராக இருக்கும். அந்த கூல்னஸ் வந்துட்டு அப்படியே அந்த த்ரோட் வரைக்கும் போகும். இவர் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவர் துளசி காலையில் எந்திரிச்சு ஒரு இலையை அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா போதுங்க, தினைக்குமே நம்ம வயிற்றில் இருக்க நோய் எல்லாத்தையுமே இது போக்கணும்னு அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்லிட்டு இருக்காங்க. தென் வாங்க நம்ம இந்த ரோக்குள்ள போனா இதுலான்னு பாருங்க. இதுவும் ஒரு மரச்செடி தான். என்னன்னு பாக்குறீங்களா, நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? எஸ் உங்களுக்கு இது என்னன்னு தெரியுதா? இந்த பூ வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாங்க, இதுதான் மாதுளை செடி. இப்போதான் இவர் சீசனுக்கு பூ பூத்திட்டு இருக்காரு. நிறைய பூ பூக்கும், அதன் காய் இப்போ தான் காய்க்கும்னு நினைக்கிறேன். இவரும் பார்த்தீங்கன்னா ஊசி மிளகாய் செடி. வானம் பார்த்த மிளகாய் தான். நிறைய மிளகாய் எங்களுக்கு இங்கேருந்தே மிளகாய் போதுங்க, கடையிலலாம் வாங்குறதுக்கு வேலையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட்டு வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய். செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் டேஸ்ட்டு. இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 kg கத்திரிக்காய் கொடுத்துருப்பாங்க. கத்திரிக்காய் நாங்கள் லாக்டவுன் வாங்கியே 1 year ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை. இவரை சும்மா இப்படி தடவி ஒரு மூக்கில் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம கடையிலாம் வாங்கணும்னு தேவையே இல்லை. நான் இதுவும் கத்திரிக்காய் தான். இவர் இருந்துட்டு ஒரு 15 kg கிட்டே கொடுத்துருப்பார் இது வரைக்கும் எங்களுக்கு. கத்திரிக்காய் வாங்கி 1 year மேலே ஆகுது. தென் இவர் இருந்துட்டு செவந்தி பூ. இது வந்துட்டு ஒரு நர்சரியிலேருந்து தான் வாங்கி வச்சோம். இவர் இந்த சீசனுக்கு தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்காரு. செம்மையாக பூத்துட்டு இருப்பார்.
என்னடா இது மாங்காய் செடி மாதிரி இருக்கு, மாடி தோட்டத்துல மாங்காய் செடி அப்படின்னு தானே பாக்குறீங்க? இது மாங்காய் செடி இல்லைங்க, இது ஆடு தொடாத இலை, ஆடாதோட சளிக்கு இருந்துட்டு எப்படிப்பட்ட சளியா இருந்தாலும் இதை சும்மா ஒரு ஒரே ஒரு இலை போடுங்க. இதை சுடுதண்ணில போட்டு குடிச்சோன்னு நீங்களே செம்மையா இருக்குங்க. இதுல இருந்து வர அந்த கசப்புனாலதான் சளி எல்லாமே இருந்துட்டு குணமாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு அலுவரா, அலுவரா வந்துட்டு ஃபேஸுக்கு தலைக்கு எல்லாம் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. அப்புறம் இவர் தாங்க எங்க தோட்டத்திலே இருக்க பெரிய ராஜா. என்னன்னு பாக்குறீங்களா? அகத்திக்கீரை. என்னடா இதுல போய் கொட்டாங்குச்சி கட்டி விட்டுருக்கேன்னு பாக்குறீங்களா? இங்க இருந்துட்டு எனி டைம் காலையில ஈவினிங் மத்தியானம் எப்பயுமே இருந்துட்டு பேர்ட்ஸுக்கு சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். எந்த நேரம் எந்த பேர்ட்ஸுக்கு பசிச்சாலும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போவோம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே அரைக்கீரை இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு இப்போ ரெடியா இருக்கு. பின்னாடி அப்படியே வெத்தலை கொடி இப்பதான் போயிட்டு இருக்கு. இது ஓமவல்லி. ஓமவல்லி பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது டெய்லி வெறும் வயித்துல சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இவர் வந்துட்டு எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. இவர் என்ன செடின்னே தெரியல, தானா முளைச்சி வந்தது. பார்த்தா வந்துட்டு பரங்கிக்கான்னு சொல்றாங்க. இது காய்ச்சதுக்கு அப்புறம் தான் என்னன்னு பாக்கணும். இங்கே குட்டியா ஒரு முருங்கைக்கீரை வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் வச்சிருக்கோம், விதை போட்டு தான் வந்தது. இது எங்களுக்கு லாக்டவுன் பீரியட்ல கொரோனா அப்போ இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முருங்கைக்கீரையில அந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, தண்டு எல்லாமே இருந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால இருந்துட்டு நம்ம முருங்கைக்கீரையை பக்கத்துல போயிட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லையே. நம்ம வீட்டுல மாடித்தோட்டத்தில் வச்சுக்கலாமே. நம்ம வீட்லயும் முருங்கைக்கீரை வச்சாச்சு. என்னடா இவர் பிறண்டுகிட்டு போறாருன்னு பாக்குறீங்களா? இவரு தான் பிறண்ட. இவர்கிட்ட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன பெனிஃபிட்ஸ்னு பாக்குறீங்களா? நம்ம மூட்டு வலி, மூட்டு இருந்துட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த பிறண்டு இருந்துட்டு துவையல் அரிசி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது சிறுகீரை. இவரும் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்காரு. இது வந்துட்டு கொத்தமல்லி. கொத்தமல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாடி தோட்டத்துல வைக்கிறோம். இதுல இருந்து நல்ல ஹார்வெஸ்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். இவரும் குடமிளகாய் தான். அது கொஞ்சம் சின்னது, இது அதோட பெரிய பெருசு. இவர் நல்லா பூ பூக்கிற ஸ்டேஜ்லேயே இருக்காரு. பூ பூத்துக்கிட்டும் இருக்காரு. காய் கூடிய சீக்கிரம் வந்துடும். எப்படி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பூவோட ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி இங்கே பூவோட முடிக்கிறேன். இதுதான் என்னோட கார்டன். அண்ட் இவர் வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான செம்பருத்தி செடி. இவரை வச்சு தான் நான் என்னோட கார்டனே ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் இருக்கு, ஒயிட் ஃபுல்லாக க்ரோ பண்ணி விட்டாச்சு. ரெட் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூ கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு 25 பூ 20 பூ கிட்ட தினைக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தினைக்குமே சாமி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்பருத்தி பூவோட செம்ம அழகாக இருப்பார். அண்ட் இதுதான் எங்கள் இயற்கை இங்கே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ், ஹெர்பல் அப்படின்னு எல்லா வெரைட்டியுமே இருக்கு. அதனால எங்களுக்கு தேவையான உடனே சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்கிறதுனால அது எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு தோட்டத்தை ஆரம்பிச்சு அதுக்கு உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் நீங்களே அறுவடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதில் வர டேஸ்டே வேற லெவலாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் என் காலையில் இன்னும் ஒரு ரொம்பவும் முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா க்ரோ பேக்ஸுமே உயர் வாழ்வு கார்டனில் தான் வாங்கினோம். அந்த க்ரோ பேக்ஸோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது. அதனால நீங்களும் உயர் வாழ்வு கார்டனில் வாங்கி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். உயர் வாழ்வு கார்டனுக்கு எல்லாரும் இயற்கையை நேசிப்போம், மரம் வளர்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வயசுல பசங்க நிறைய டிவி கேம்ஸ்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க கார்டனிங்ல அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. பேர்ட்ஸ்க்கு டெய்லி ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு செடியையும் அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க. இதே மாதிரியே நம்ம வீட்டுல இருக்கிற கிட்ஸையும் நம்ம டெய்லி கார்டனிங்ல இன்வால்வ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஏ பால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.